வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அண்மை தகவல்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து தந்துட்டுருக்கோம். மிக மிக முக்கியமான செய்தி வந்து ஆன்லைன் ரம்மி, இதற்கு வந்து தமிழக அரசு தடை விதித்திருந்தது. அந்த தடை செல்லும் அப்படின்னு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது மிக மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விளையாட்டு நிறுவனங்கள் நிறைய பேர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. பெரும் விளையாட்டு நிறுவனங்கள் அது. இவ எப்படி மகாதேவ் செயலியை வந்து சத்தீஸ்கரில் வந்து பிரதமர் வந்து அதை ரத்து பண்ணாரோ அந்த அளவுக்கு மிக பயங்கரமாக நிறைய பேர் கடனில் செத்து போனது பார்த்துருக்கோம். ஆன்லைன் ரம்மியால் செத்து போனவங்க லிஸ்ட்டு ஏறக்கும் நிறைய வந்துட்டுருக்குது. அது காவல்துறையில் இருக்கவங்க வேலையாடி தோத்து போனாங்க, அவங்க போனாங்க, மென்பொருள் இன்ஜினியர் போனார், நிறைய அதை பற்றி பார்த்துருக்கோம். நிறையா குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்து அதை பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரிவை எதிர்த்து இந்த பிரிவை வந்து அவசர சட்டம் மூலமாக திமுக வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சது. ஆளுநர் வந்து உடனே அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தார். அதற்கு பிறகு இதை நிரந்தரமாக சட்டமாகணும்னு சொல்லும்போது ஒப்புதல் கொடுக்கல. இதை தொடர்ந்து தமிழக அரசு சொல்லிட்டு இருந்துச்சு ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மின்னு. அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பிஜேபியினர் இல்லை இல்லை இந்த சட்டம் நீதிமன்றத்தில் நிற்காது, தமிழக அரசில் மட்டும் எப்படி தடையை போட முடியும், உலகளாவிய இது வர்த்தகம் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து சிகரெட்டு பிராந்தி இதெல்லாம் ஒழிக்க முடியாது, அதுபோல் இதையும் ஒழிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தபோது ஆளுநர் வந்து சில கரெக்ஷனை கேட்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்ஷன் கொடுத்தேன்னாங்க, கொடுக்கலன்னாங்க, அது ஒரு பெரிய வாதமாச்சு. இந்த ஆன்லைன் பிரச்சனையை பற்றி அன்புமணி ராமதாஸ் வந்து எல்லோரும் கண்டிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆன்லைன் ரம்மி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் கேட்ட கேள்வி, ஏற்கனவே 2-3 நீதிமன்றத்தில் இது போய் நிற்கலை, நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன், ஆனால் கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுன்னாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வயது வரம்பெல்லாம் நிர்ணயிக்கணும்னு அவங்க சொன்னாலும் இதை உடனடியாக ரத்து பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. நம்மை பொறுத்தவரையும் நிற்குமா நிற்காதான்லாம் தாண்டி ஒரு 10 நாளாவது நிறுத்தினா நல்லது தானே, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காது காமன் மேனாக மக்கள் நினைப்பாங்க, ஏங்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலன்னு கேட்பாங்க. ஆளுநர் சொல்கிற தகவல் கோர்ட்டு கீட்டுன்னு சொல்கிறது கோர்ட்லாம் மக்களுக்கு புரியாது. ஏங்க இதெல்லாம் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. எப்படி இந்த டாஸ்மார்க் கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முன்னேற்றம். இப்போ அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணும் தடை பண்ணும் நாங்கள் போராடணும், சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம், ஜெயிச்சது. ஏற்கனவே அதிமுக தானே சொல்கிறாங்க ஆன்லைன் ரம்மியை ஏன் தடை பண்ணல, ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணல. இன்னும் குறிப்பாக ஆன்லைன் நிறுவனத்தை சேர்ந்த இந்த கம்பெனியை சேர்ந்த அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அதிகார மையத்தை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநரை கூட போய் சந்தித்தாங்கன்னா நிறையா பேச்செல்லாம் வந்தது, அதை யாரும் உறுதிப்படுத்தலை. ஆனாலும் இந்த விஷயம் வந்து இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. நல்ல முடிவாக நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.